நல்லா நண்பர்களே, குவைத்தில் இருந்துக்கிட்டு யாராவது குவைத் மன்னர் குறித்தோ அல்லது குவைத்தினுடைய அரசு குறித்தோ தவறான கருத்துக்களை பதிவு செய்தாங்க அப்படின்னா, அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ டிக்டாக் மூலமாகவோ சமூக ஊடகங்கள் மூலமாகவோ பகிர்ந்து விட்டாலோ, இந்த மாதிரி எது செஞ்சாலுமே குவைத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள நேரிடும். ஸோ வெளிநாட்டவர்கள் மற்றும் குவைத்திகள் கவனமோடு இருக்கணும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் குவைத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான குற்றங்கள் எல்லாமே போதைப்பொருள் இருக்கிறதால, போதைப்பொருள் பயன்படுத்துகிறதால தான் அப்படின்ட்டும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நிறைய குவைத்தினுடைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது, வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தினுடைய மன்னர் உடல்நிலை குறித்து எந்த ஒரு கருத்துக்கள் வந்தாலும் சரி அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு உறுதியான தகவல்கள் வந்து தெரியாது. குவைத்தினுடைய மன்னர் குறித்த தகவல்களை அவர்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் பக்கத்தில் மட்டுமே வந்து யாராக இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. தவறான கருத்துக்களை யாராவது வாட்ஸ்அப்லேயோ அல்லது சமூக ஊடகங்கள் எதுலனாலும் சரி பரப்புனாங்கன்னா அவர்கள் மேலே மிக கடுமையான சட்டம் குவைத்தை வந்து பாயும். அது மட்டும் இல்லாமல், நான் ஷேர் மட்டும்தானே பண்ணேன், எனக்கு இப்படி தெரியும், வந்துச்சு செய்தி, நான் ஷேர் பண்ணேன், அதில் நான் எப்படி குற்றவாளி ஆக முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்துச்சு அப்படின்னா, குவைத்தை பொறுத்த வரைக்கும் 167வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி சமூக ஊடகங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு கொள்கையை வந்து வச்சுருக்காங்க. உண்மைத்தன்மை தெரியாமல் யாராக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணோம் அப்படின்னா குவைத்தில் இருந்துக்கிட்டு மிகப்பெரிய பிரச்சனையும் அரசியலமைப்பில் நாம் கை வைத்த குற்றத்திற்காகவும் வந்து நம் மீது வழக்கு பாயும். ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. அடுத்த செய்தி, குவைத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான குற்றங்கள் எல்லாத்திற்குமே பின்னணியில் போதைப்பொருள் தான் இருக்குது. போதைப்பொருள் பயன்படுத்தியவர்கள் செய்த குற்றங்கள் தான் அதிக அளவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது குவைத்தில் மட்டுமில்லை, உலகளவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. தற்பொழுது போதைப்பொருளை ஒழிப்பதற்கு குவைத் அரசு மிக கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய உள்துறை அமைச்சகமும் பார்த்தீங்கன்னா காலை மாலைன்னு எல்லா நேரங்கள்லையுமே ரைடு நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப்பொருள் மாஃபியா கும்பலை கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்கிறது, அவர்களை சொந்த நாட்டிற்கு நாடு கடத்துவதுன்ட்டு நிறைய வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தாலும், அதில் பணம் பார்த்தவங்க அதை மீண்டும் மீண்டும் அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், போதைப்பொருளை ஒழிக்க முடியுமா, ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ். அடுத்த செய்தி, குவைத்தில் சமூக ஊடகங்களில் நிறைய வேலை வாய்ப்பு தகவல்கள்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. பார்ட் டைமாக இந்த வேலையை நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பார்த்துக்கலாம், அப்ளை பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு இவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படின்ட்டு, இந்த மாதிரியாக வீட்டில் இருந்துக்கிட்டே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வேலைகள் எல்லாமே ஃப்ராடான வேலை தான். அதில் 100% ஏமாற வேணாம் அப்படின்ட்டு குவைத்தினுடைய சமூக ஊடக பொறுப்பு வந்து சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல், நமக்கு தவறான மெசேஜஸ், அதாவது லிங்க், இந்த லிங்கை தொடுங்க, உங்களுக்கு வந்து சிவில் ஐடியை ரினியூவல் பண்ணணும், உங்களுடைய ஏடிஎம் ரினியூவல் பண்ணணும், இந்த மாதிரியான தகவல்கள் வரக்கூடிய மெசேஜுமே வந்து ஃபேக் தான். குவைத்தினுடைய பேங்க் செக்டரில் இருந்தோ, குவைத்தினுடைய அரசு தரப்பில் இருந்தோ எந்த ஒரு மெசேஜஸையும் நேரடியாக எந்த ஒரு குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க, எந்த ஒரு மெசேஜஸ் மூலமாக ஏமாந்துடாதீங்க. சமூக ஊடகங்களில் வரக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை நம்பி நீங்கள் எந்த ஒரு பணத்தையும் கட்டி ஏமாந்துடாதீங்க. அடுத்த செய்தி, காசா பகுதியில் மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. 7 நாட்கள் வந்து போர் நிறுத்தம் செய்யப்பட்டு ஹோஸ்டேஜஸாக பணைய கைதிகள் வந்து ரெண்டு பக்கமும் மாறி மாறி மாற்றிக்கொள்ளப்பட்டாங்க. தற்பொழுது மீண்டும் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதில் 200 நபர்கள் இப்போ வரைக்கும் இறந்திருக்காங்க அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. காசா பகுதி மக்களுக்கு மிக கொடுமையான ஒரு இன அழிப்பை வந்து இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விரைவிலேயே அவர்களுக்கான தண்டனையை இறைவனே வழங்குவோம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. குவைத் அரசு மிக கடுமையான கண்டனத்தை தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக தெரிவிச்சிருக்காங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், காசா பகுதி மக்களுக்கு கட்டாயம் பிரார்த்தனை பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்.